ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மூன்றில் ஒன்றை தொடு. இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் உன் சாயப்பா. உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். நீ ஆசைப்பட்ட அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. ஆம் செல்லமே, உனக்கான நல்ல செய்தி, அதாவது நீ மனதில் நினைத்து கொண்டிருந்தது, நீ நடக்குமா நடக்காதா என்று யோசித்துக் கொண்டே இருந்தது, எல்லாம் நடக்கப் போகிறது. ஏனென்றால் மூன்றில் ஒன்றை தொட்டுவிட்டாய் அல்லவா. எல்லாவற்றுக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. என் சாய் அன்பர்களுக்காக நான் இதைத்தான் கூற வந்துள்ளேன். ஆம், நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. தனியாக இருக்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே. தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு. உனக்காக உன் சாயப்பாவாகிய நான் துணையாக இருக்கும்போது உனக்காக எதற்கு கவலை? பிறருக்கு கொடுக்கும் நிலை உனக்கு இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் என் செல்ல பிள்ளைக்கு இருந்ததில்லை. ஆகவே சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும், நம்பிக்கை தளராமல் என்னை மனதார நினைத்து கொண்டால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் திறமையை எல்லோரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து உயர்ந்து வாழ்த்தும் வரை உயர்ந்து கொண்டே இரு. புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது. உன்னை படிக்காத, உன்னை பிடிக்காத யாரையும் நீ தேடி போகவும் கூடாது. அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். நான் வரச் செய்வேன். ஆம் செல்லமே, என்னிடம் நீ என்ன வேண்டினாயோ அதை நடத்தி தரப்போகிறேன். உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது. ஆம், நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் கஷ்டங்களிலிருந்து விடுபடப் போகிறாய். நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. பண கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது என் செல்லமே. நீ வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. திருமணமாகி பல வருடங்கள் ஆகின்றது. உன் மடியில் தவழும் குழந்தையாக உன் அம்மா நானே உனக்கு பிறக்கப் போகின்றேன். ஆம் செல்லமே, வயதாகிறது. நோயற்ற வாழ்வை எனக்கு தாருங்கள் அம்மா என்று, சாயப்பா என்னிடம் என்று ஏங்கி கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நோய் நொடி என்ற ஏற்ற வாழ்வை கொடுத்து இந்த வாழ்வு எவ்வளவு புனிதமானது என்பதை உணர வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லில் இந்த எல்லாம் உள்ள செல்லமே, நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் அப்போதுதான் உனக்கு புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்துக் கொண்டு வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கிறது. சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளை மட்டும்தான் சந்தித்து வருகிறாயா, அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா? உன்னையே நீ சற்று கேட்டிருப்பார் என் செல்லமே. அதற்கு பதில் உனக்கே தெரியும். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நீ உன் லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தோல்விகள்தான் வெற்றியின் படிகட்டு. மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. உன்னுள் இருக்கும் நான் அதற்கு கண்டிப்பாக உதவி புரிவேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணம் செய். என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடையத்தான் போகிறாய். வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய் என் செல்லமே. வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் இலகுவாக கடந்து விடுவாய். உனக்காக நான் இருக்கிறேன். என் செல்ல பிள்ளைக்காக நான் இருக்கிறேன். ஆம், உன்னோடு கண்மூடி நிம்மதியாக நீ தூங்கு செல்லமே. நாளைய பொழுது உனக்காக நல்ல பொழுதாகத்தான் விடியும். இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆனந்தம் ஆரம்பமாகிவிட்டது. தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள்,
இவர்களுடன் இருப்பதை விட நீ தனியாக வாழ்வதே மேல். மனமும் கண்ணாடி போலத்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. நல்ல குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு என்றெல்லாமே. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும். தந்தை இல்லாத போதுதான் தெரியும். ஆம், இந்த சாயப்பா இல்லாத போதுதான் உனக்கு அவரின் மனதார நினைத்து விட்டால் உனக்காக அவர் பக்கபலமாக துணையாக நிற்பார். உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும், இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு அப்போது இப்போதுதான் புரிகின்றது. வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய என்ன விஷயங்கள் தெரியுமா? ஒரு சில விஷயங்களை கூறுகிறேன். அந்த விஷயத்தை நீ பின்பற்றினால் உனக்கான சந்தோஷம் எப்பொழுதும் வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த தவிர்க்க வேண்டிய சொற்கள் என்ன தெரியுமா? தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பொறாமை, ஆசை, கோபம், தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம், இவை அனைத்தும் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. மனிதர்களின் புத்தி இரண்டே இரண்டு விதம்தான். தேவை என்றால் தேள் மாதிரி பேசுவார்கள், தேன் மாதிரி பேசுவார்கள், இல்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். இதுதான் இப்பொழுது உள்ள சூழ்நிலை. நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்த முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நம் வாழ்வில் வெற்றியின் ரகசியம். மேலும் அது வெற்றியாக கூட இருக்கும். வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகமாக உள்ளனர். தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. யாரிடமும் உன் வழியை பகிராதே, உன் சோகத்தை பகிராதே, உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே. ஏனென்றால் நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும். அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய். அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள். நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் நீ வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது உன் சாயப்பாவாகிய எனக்கு மட்டும்தானே தெரியும். உன்னை வளர்த்து உன்னை உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக மட்டும் எண்ணிவிடாதே என் செல்லமே. அது மிக மிக பெரிய தவறு. அவர்களை மதிக்க கற்றுக்கொள். நான் சொல்லித்தான் வந்த உறவல்லாது. உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பல்ல. விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு. ஆகவே நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு, உன் உண்மையான அன்பை உணர்ந்த உறவு உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது. நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் செல்லமே. நீ வெளியே சிரித்து கொண்டிருந்தால் உன் மனம் அழுவது இந்த சாயப்பாவிற்கு மட்டுமே தெரியும். நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை. நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய். உன் சாயப்பா சொல்வது சரிதானே? இப்போ இருக்கும் உன் மனக்கஷ்ட சூழலில், பணக்கஷ்ட சூழலில், நோய் கண்ட சூழலில், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டமான பல சூழலில், உன் தீராத மனவேதனைகளிலிருந்து சூரியனை கண்ட பணி போல விலகிவிட நான் சொல்வதை மட்டும் செய். ஏதாவது மன உளைச்சல்ல இருக்கிறீங்க, மன கஷ்டம், நோய் நொடி, ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருக்க, சாயப்பா உனக்காக சொல்லுறதை கேளு. உன்னுடைய தேடல்களும் உனக்கான தேவையில்லாத தேவையிலும் தெளிவாக இரு. உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இருக்க வேண்டுமாறிய நான் சாயப்பா சொல்கிறேன். எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாத எதற்கும், அதனால் அவமானம் மட்டுமே கிடைக்கும். ஆகவே பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய். சில நிகழ்ச்சிகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான், புரிந்தாலும் பிரச்சனைதான். ஆகவே தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை. நீ காத்திருக்க பழகிக்கொள். எதுவும் நிலைத்து இருக்கணும்னா நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லமே. எல்லோர் வாழ்க்கையிலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். துன்பத்தை கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். போராட்டம்தான் வாழ்க்கை. ஆகவே மனவேதனைக்கு ஆளாகாதே என் செல்லமே. வாழ்க்கையை எதிர்த்து போராடு. நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். சில நிகழ்வுகளையே உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். அதுதான் உன் தவறு கிடையாது. ஆகவே
நீ எதையும் பற்றி யோசிக்காமல் உனக்கானது செய்து உனக்கு எது சரி என்று செய்கிறதோ அதை செய்து கொண்டே இரு. உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நல்ல நினைவுகளோடு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.